டேட்டா ஃபீல்டு உள்ள என்டர் ஆனுமா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். டேட்டா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் 5 சப் டொமைன்ஸ் இருக்குது. நம்பர் 1, டேட்டா அனாலிட்டிக்ஸ். டேட்டா அனாலிட்டிக்ஸ்ன்றது நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சு ஒரு இன்சைட்ஸோ இல்லை யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எடுக்க போகிறோம். அந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு இல்லைனா வந்து ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு பிஸ்னஸ் டெசிஷனுக்கு யூஸ் பண்ண போகிற ஒரு விஷயம். இதை யூஸ் பண்ணுறதுக்கு, டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் சாஸ், பைத்தன், ஆர், எஸ்பிஎஸ்எஸ் இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ணலாம். டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஜென்ரலாக ஒரு என்ட்ரி லெவல் பொசிஷனுக்கு ப்ரிஃபர்ட். நம்பர் 2 வந்து டேட்டா விஷுவலைசேஷன். டேட்டா விஷுவலைசேஷன்றது நம்ம இருக்கிற டேட்டாவை நீட்டாக ஒரு டேஷ்போர்டாவோ ஸ்டோரி போர்டாவோ இல்லை சார்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸாவோ டிஸ்பிளே பண்ண போகிறோம். இதுக்கு பெருசாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டேப்லூ இல்லைனா பவர் பிஐ மாதிரி டூல்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் இன்டர்ஃபேஸில் உங்களால் இந்த டேட்டா விஷுவலைசேஷன் பண்ண முடியும். இந்த பொசிஷனும் பார்த்தீங்கன்னா இந்த சப் டொமைனும் வந்து ஒரு என்ட்ரி லெவலுக்கும் யூஸ் ஆகும், ஒரு மேனேஜர் லெவலில் போக போகிறாங்கனாலும் யூஸ் ஆகும். நம்பர் 3, டேட்டா சயின்ஸ் இல்லைனா மெஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. டேட்டா சயின்ஸுன்றது உங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்கில்லு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்புறம் டொமைன் எக்ஸ்பர்டீஸ், இது மூணுத்தையும் வச்சு ஒரு கீ இன்சைட் எடுக்க போகிறோம். இந்த கீ இன்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் யூஸ் ஆக போகுது. இதில் வந்து ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் வச்சு நம்ம வந்து ஒரு ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட். இது யூஸ் பண்ண போகிற டூல்ஸ் வந்து டூல்ஸ்னால் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பைத்தன், ஆர் மாதிரி லாங்குவேஜஸ் வச்சு இந்த மெஷின் லேர்னிங்கில் டேட்டா சயின்ஸ் பண்ணலாம். நம்பர் 4, டீப் லேர்னிங். டீப் லேர்னிங்ன்றது ஒரு டைப் ஆஃப் மெஷின் லேர்னிங் மாடல் தான். ஆனால் இதில் என்னன்னா நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கை ஒரு லார்ஜ் டேட்டா செட்டுக்கு ட்ரெயின் பண்ண போகிறோம். அந்த லார்ஜ் டேட்டா செட் வரப்போகிற டேட்டா வச்சு ட்ரெயின் ஆகிக்கும், ப்ளஸ் ஆல்சோ அது வந்து ஒரு பிஸ்னஸ் டெசிஷன் அதுவே எடுத்துக்கும். இதில் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்க் எடுக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் அண்ட் ஸ்பீச் ரெகக்னிஷன், நேஷனல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோன்னா டீப் லேர்னிங் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் நம்பர் 5, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏஐ பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு ஹியூமன்ஸ் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறாங்களோ அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமோ இல்லை மெஷினோ வந்து சால்வ் பண்ணும். இதுவும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கான்செப்ட் தான், ஒரு பிகினர்ஸ்க்கு இது சூட்டபிளாக இருக்காது. ஸோ இந்த 5 மெயின் டொமைன்குள்ளே தான் நீங்கள் டேட்டா ஃபீல்டில் என்ட்ரா